டிக்கெட் எடுத்த காந்தியிடம் இருந்த தேசம் டிக்கெட் எடுக்காத குஜராத்திகள் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வைக்கணும். டிக்கெட் எடுத்த காந்தியிடம் இருந்த தேசம் டிக்கெட் எடுக்காத குஜராத்திகள் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வைக்கணும். பாபு என்ன பாபு இங்கே வந்து படுத்துருக்கீங்க அப்படின்னாவே எந்த உற்சாகம்? காந்தி ஐ வாண்ட் டு டை அப்படின்னாரு. ஓ சாகிறதுனா டெல்லியில் போய் சாவி, எங்கேயே சாவாதீங்க பாபு அப்படின்னா. இப்போ ஸ்டேஷன் சொன்னால் காந்தி என்ன பண்ணார்? இப்போ அதெல்லாம் போயிட்டு போதுறா தம்பி, ஸ்டேஷன் மாஸ்டரு அஞ்சு பேர் என்ன மாதிரியே ட்ரெயினில் இருக்கிறான், என்ன மாதிரி அசப்பில் அப்படியே இருக்காங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன எப்படா காந்தின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னா ஸ்டேஷன் மாதிரி சிரித்தான். இது ரொம்ப ஈஸி பாபு அப்படின்னா. அதான்டா என்ன மாதிரி ஒருத்த வாழைப்படம் கூட வித்துட்டுருக்காண்டா, அவனையெல்லாம் விட்டுட்டு என்ன எப்படா காந்தி கண்டுபிடிச்ச அப்படின்னாரு. ஸ்டேஷன் மாதிரி சொன்னான், பாபு நீங்கள் மட்டும்தான் டிக்கெட் எடுத்திருக்கீங்க என்று சொன்னான். தான் கதை. இந்த கூட்டம் ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா காந்திய மார்க்ஸ் லெனின் பெரியார் அண்ணா எல்லாம் சேர்ந்து கொண்டிடம் காரணம் தெரியுமா? இந்த தேசத்தில் டிக்கெட் எடுத்த காந்தியிடம் இருந்த தேசம் டிக்கெட் எடுக்காத குஜராத்திகள் கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வைக்கணும். டிக்கெட் எடுத்த குஜராத்தியின் தேசத்தை டிக்கெட்டே எடுக்காத சில குஜராத்திகள் கடந்து செல்லலாம் நினைக்கிற போது அதை தடுப்பதற்கு யார் துணை கொண்டு தடுத்தால், என்ன சொல்லி தடுத்தால் இந்திய மக்கள் திரும்புவார்களோ அதை மிக சரியாக செய்திருக்கிற உங்களை வணங்கி நான் விடைபெறுகிறேன். எனக்கு இந்த கீரனூருங்கிற ஊரை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்ன காரணம்னா, பொதுவாக இப்போ நம்ம ஊரில் எப்போ காந்தியை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா கையில் கொடுத்த பணம் நல்ல பணமா கள்ளப்பணமானு பார்க்க தான் காந்தியை தூக்கி பிடிக்கிறோமே தவிர வேறு எந்த நேரத்திலும் யாரும் காந்தியை தூக்கி பிடிப்பதில்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் காந்தியை தூக்கி பிடிக்கிற ஒரு கருத்தரங்கத்தை தோழமை என்கிற நீங்கள் மிக விரிவாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் ராமசாமி அவர்களே, முன்னிலை வைத்திருக்கிற செல்வகுமார் அவர்களே, வரவேற்பை தந்த ராவணன் சம்பத் அவர்களே, இங்கு வர வேண்டும் என்று அழைத்த ஷஹான் அவர்களே, நன்றி சொல்லியிருக்கிற முத்துக்கண்ணன் அவர்களே, எனக்கு முன்பு மிக விரிவாக பேசி அமர்ந்திருக்கிற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புத்தோட ராமகிருஷ்ணன் அவர்களே, விடைபெற்றிருக்கிற பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களே, ராஜமாணிக்கம் அவர்களே, எதிரே இருக்கிற என்னருமை நண்பர்களே, விரிவாக ராமகிருஷ்ணன் மார்க்ஸ் காந்தியடிகளை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார்கள். நான் சில கேள்விகளை மட்டும் எழுப்பி நான் விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். அடிப்படையிலேயே காந்தியை சுட்ட நிகழ்வோடு ராமகிருஷ்ணன் மார்க்ஸும் இங்கு பேசினார்கள். இந்தியாவில் தேசிய கல்விக் கொள்கை என்கிற கல்விக் கொள்கையை மோடி அரசு முன்வைத்த பிறகு அதில் சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். பாரதிய ஜனதாவால் ஆளப்படுகிற மாநிலங்களை விட தமிழகத்தில் அந்த திட்டம் வெகு விரைவாக மேல் நோக்கி வருதுப்போம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பகவத்கீதையை பாடம் என்று ஒரு குண்டை வீசினார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். நான் சற்று விரிவாக அதை பேச முடியும் இருந்தாலும் நேரம் கருதி நான் என் உரையை சுருக்க விரும்புகிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் வரலாறு இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரெல்லாம் யாரெல்லாம் இருந்தார் என்று பட்டியலிட்டு நீங்கள் பேசினால் விரிவாக பேசலாம். ஆனால் அந்த பல்கலைக்கழகம் சொல்கிறது பகவத்கீதை விருப்ப பாடம் பொறியியல் படிக்கிறவனுக்கு என்று. இது தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இந்திய தத்துவங்களை மாணவர்களுக்கு சொல்வது என்று. சரி, ஐந்தாவதிலும் எட்டாவதிலும் நம் பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு பொது தேர்வு என்று ஒன்றை அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ கல்வி அமைச்சர் சொல்லிட்டார், நான் சற்று இந்தியாவை தமிழ்நாட்டை பார்க்கிறேன், எந்த வேறுபாடும் தெரியவில்லை,
ஒரு காலத்தில் அம்மையார் அவர்கள் லேடியா மோடியா என்று பேசிய காலங்கள் போக, மேலே ஒரு அரசும் கீழே ஒரு அரசும் இருக்கிறது. ரெண்டு அரசுகளும் ஏதாவது வித்தியாசம் உண்டா என்று அந்த பையன் என்னை கேட்டால், ரெண்டுமே குப்பைகள், ரெண்டுமே குப்பைகள். மேலே இருப்பதும் குப்பை, கீழே இருப்பதும் குப்பை. ஒரே வேறுபாடு, மேலே இருப்பது மக்கா குப்பை, கீழே இருப்பது மக்கும் குப்பை என்பதை தவிர என்னிடம் சொல்வதற்கு வேறு ஒன்றும் செய்திகள் இல்லை. நான் ஏன் இப்படி இதை சுருக்கி சொல்ல விரும்புகிறேன்னா, ஏறக்குறைய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பேசினார். இங்கு பகவத்கீதை பற்றி ஏன் நாம் பேசுகிறோம், பகவத்கீதை பற்றி என்ன பிரச்சனை இப்போ நமக்கு, நீங்கள் சற்று யோசித்தால் அன்பிற்குரிய நண்பர்களே, என்ன வேறுபாடு கோட்ஸேக்கும் காந்திக்கும், என்ன வேறுபாடு? இல்லை இளைஞர்களாக இருக்கீங்க, கோட்ஸேயும் ஒரு பத்திரிகை ஆசிரியர், காந்தியும் ஒரு பத்திரிகை ஆசிரியர் தான். கோட்ஸே பிரம்மச்சரியத்தை தான் கடைப்பிடித்தான், காந்தியும் பிரம்மச்சரியத்தை ஆதரித்தார். காந்தியும் வாழ்வில் ஊழல் செய்ததில்லை, கோட்ஸேயும் ஊழல் செய்ததில்லை. ஏன் நாம் காந்தியை கொண்டாடுகிறோம், கோட்ஸேயை பற்றி யோசிக்கிறோம்? சற்று யோசியுங்கள். நான் மேடையை பார்க்குறேன், அம்பேத்கர் படம் இருக்குது, காந்தி ஒரு பெரியாருடைய படம் இருக்குது, காரல் மார்க்ஸ் லெனினுடைய படம் இருக்கு, இடையே காந்தி இருக்குது. மாவீரன் பகத்சிங் தூக்கில் தொங்கிய போது பகத்சிங்கை காப்பாற்ற வேண்டும் என்று காந்தி விரும்பினாரா? விரும்பலையே, காந்தி விரும்பலை. பகத்சிங்கை காப்பாற்றுங்கள் என்று நேர் அவரிடம் முறையிட்டார், காந்தியிடம் முறையிட்டார், எப்படியாவது பகத்சிங்கை காப்பாற்றுங்கள் என்று. காந்தி மறுத்தார், என் கொள்கை வேறு, பகத்சிங் வேறு என்று தெளிவாக மறுத்தார். நாம் அது புரியாமல் தான் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோமா? அல்லது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மூன்று முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டன, உங்களுக்கு தெரியும். வந்தே மாதரம் என்பது காங்கிரசினுடைய முழக்கம், இன்குலாப் ஜிந்தாபாத் என்பது கம்யூனிஸ்டுகளின் முழக்கம், மாவீரன் பகத்சிங்கின் முழக்கம், ஜெய்ஹிந்த் என்பது ஐஎன்ஏ உருவாக்கிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் முழக்கம். மூன்று முழக்கங்கள் இந்தியாவில் எதிரொலித்தன. இந்திய விடுதலை சாத்தியப்படுத்தியது காங்கிரசின் வந்தே மாதரம் மட்டுமல்ல, பகத்சிங்கின் இன்குலாப்பும். இல்லை நான் பேசுவேன், உறுதியாக பேசுவேன், நீங்க உட்காருங்க, அவ்வளோதான். மூன்று முழக்கங்கள் இணைந்துதான் இந்திய விடுதலையை சாத்தியமாக்கின. என் பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்திய வரலாற்றில் காந்திக்கு நிகரான பாத்திரங்களை, காந்திக்கு நிகரான தியாகங்களை செய்த தலைவர்கள் நிறைய பேர் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று காந்தியின் பிறந்த நாளை, காந்தியை தேசப்பிதா என்று நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, மறந்துடாதீங்க. காந்தியை விமர்சிக்காமலோ, காந்தியை புரியாமலோ நாம் அதை கொண்டாடவில்லை, இப்படி கொண்டாடுவது பிழையும் கூட. காந்தி இந்தியாவை புரிந்து கொண்ட தலைவர்களில் மிக மிக முக்கியமானவர். என் பார்வையில் சொல்லிவிட்டு நான் போகிறேன், நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமிய கட்சியாக இருக்கலாம், எந்த கட்சியாக இருந்துட்டு போங்கள், ஆனால் காந்தி என்கிற ஒரு கிழவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம்
நீ எந்த இயக்கங்களில் பொறுப்பாளனாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் நீ மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பாடம் நமக்கு காந்தி சொல்லிக் கொடுத்த பாடம் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வையுங்கள். காந்திக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு அபரிதமானது. உங்களுக்கு வாய்ப்பிருந்தால் பேராசிரியர் ராமசாமி என்று ஒருவர் காந்தியினுடைய தமிழகத்தின் எல்லா பயணங்களையும் ஒரு புத்தகமாக்கியிருக்கிறார். எந்தெந்த ஊரில் காந்தி எப்போ வந்தார், எத்தனை பேர் பேசுகிறான்றலாம் மார்க் சொன்னார்ல, தேசிய கல்லூரி திருச்சியில் பேசும்போது காந்தி என்ன சொன்னார், அந்த விவரங்களெல்லாம் அடங்கிய புத்தகம் அது. இப்போ கூட நீ போய் வாங்கி படிக்கலாம் அந்த புத்தகம், பேராசிரியர் ராமசாமி எழுதின புத்தகம் அது. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் பெரியார் உட்பட அண்ணா உட்பட யாருக்கும் அப்படி புத்தகம் எழுதப்படவே இல்லை. உதாரணமாக தாராபுரத்துக்கு அண்ணா எத்தனை வந்திருக்காருன்னு கேட்டால் பதில் இருக்காது, அண்ணா தாராபுரம் எத்தனை முறை வந்திருக்கிறார், திண்டுக்கல்ல பெரியார் எத்தனை முறை பேசியிருக்கிறார் என்று கேட்டால் அதே பதில் இருக்கா, இல்லை. ஆனால் காந்தியோட புத்தகம் இருக்குது, நீங்கள் நினைத்தால் இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கிறீங்க, இன்னைக்கு வாங்கி படிக்கலாம். ஏன்னா அந்த புத்தகம் விற்காம தான் இருக்குது, அதனால் சொல்கிறேன் தாராளமாக வாங்கி படிக்கலாம். காந்திக்கு இருந்த செல்வாக்கு உச்சம் எங்கே நீங்கள் சந்தித்தார் வரலாற்றில், தமுக்கத்தில் காந்தி பேச வர்றார், தமுக்க மைதானம் மதுரையில், வைத்தியநாயகர் தான் கூட்டத்துக்கு ஏற்பாடு, காந்தி உடம்பு சரியில்லை, பேசுகிற அந்த குரல் வலுவும் இல்லை. காந்தியினுடைய குரலே ரொம்ப அடிப்படையில் ஒரு பெண்மை கலந்த குரல் அது, உனக்கு கம்பீரமாக பேசுகிற குரல் அல்ல அது, நான் பேசலை அப்படிங்கிறார், இல்லை நீங்கள் பேசணும்னு மக்கள் விரும்புகிறாங்கிற கூட்டம் தமுகத்தில் அள்ளி நிற்கிது கூட்டம். உடல்நலம் இல்லாமல் காந்தி ஒரு பெஞ்சில் படுத்துக்கிறார். கடைசியில் வந்து ரொம்ப வேண்டி மக்கள் உங்களை பார்க்க விரும்புகிறாங்க, சரி எல்லாம் வரிசையாக வர சொல், எல்லாம் வந்து வந்து பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க, ரெண்டு வாரத்தை பேசுங்கன்றாங்க, நல்லா கூர்மையாக கவனிங்க பேசுகிறாங்க. கடைசியில் காந்தி ரெண்டு வார்த்தை பேச தொடங்குகிறார். காந்தி பேச தொடங்கின உடனே ஒரு பேரமைதி கூட்டத்தில் வந்துடுது. எப்போவுமே ரொம்ப சத்தமாக பேசினாலும் நம்மால் கேட்பான், ரொம்ப மென்மையாக பேசினாலும் நம்மால் கேட்பான், அதான் பேச்சில் இருக்கிற உண்மை, பேசாமல் இருந்தா. கடைசியில் ஒருத்தர் நிற்கிறான், ஒரு சாதாரண உசிலம்பட்டி விவசாயி கையை கட்டிக்கிட்டு, ஒரு போலீஸ்கார் இங்கே நிற்கிற மாதிரி அங்கேயும் அப்போ நின்னார். காந்தி பேசுறது இப்போ இருக்கிற மாதிரி சிஸ்டம்ல இல்லாத காலம் அது, ஒலிபெருக்கி வசதிகள் இல்லாத காலம். அந்த போலீஸ்கார அந்த விவசாயியை பார்க்குறா, ஒன்றுமே காதில் விழுகலை காந்தி பேசுறது, ஆனால் அந்த விவசாயி கையை கட்டிக்கிட்டு ரொம்ப பேரமைதியோடு கூட்டத்தை கேட்டுட்ருக்கான். அந்த போலீஸ்கார விவசாயி கேட்டான், யோ ஒன்றுமே காதில் விழுகலை, நீ என்னையா கேட்குற அப்படின்னா, என்ன கேட்குற பண்ணி அப்படின்னா, விவசாயி இல்லை காந்தி பேசுகிறத கேட்குறேன் அப்படின்னா. போலீஸ்காரன் விடலை, ஏய் அவர் பேசுகிறதான் காதலே ஒன்று விடுகலை, இல்லை நீ என்ன கேட்குற அப்படின்னா. அப்போ அந்த விவசாயி சொன்ன பதில் தான் நாம் அத்தனை பேருக்கு பாடம். விவசாயி சொன்னான், காந்தி எது பேசினாலும் நல்லது தான் பேசுவார், எனவே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சாதாரண விவசாயி பதில் சொன்னான். காந்தி வகித்த பாத்திரம் இந்தியாவில் அது, நீ மறந்துடாதீங்க. இந்த இடத்தை நோக்கித்தான் காந்தி தன் வாழ்வுகளும் நகர்ந்தார். விரிவாக பேச வேண்டிய விஷயம் இது. காந்தி முன்னிறுத்திய பல்வேறு கோட்பாடுகளில் சிலருக்கு விமர்சனம் உண்டு, விமர்சனம் உண்டு. நேதாஜியோடு மாறுபட்டார், பகத்சிங்கோடு மாறுபட்டார், அம்பேத்கரோடு மாறுபட்டார், பெரியாரோடு மாறுபட்டார். ஆனால் தோழர் இஎம்எஸ் சம்பூதிபாத் அவர்கள் காந்தியடிகளை பற்றி எழுதிய ஒரு அதி அற்புதமான கட்டுரையில் ஒரு விஷயத்தை சொன்னார். ஏன்னா காந்தியோடு மாறப்பட்டவர்களில் ஜோஷி முக்கியமானவர், கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர். எம் என் ராய் முக்கியமானவர், அவரோடு மாறப்பட்டவர்களில். அந்த மாறுபாடு கொண்டிருந்த தோழர் இஎம்எஸ் நம்பூதிரிபாத் அவர்கள் காந்தியடிகளை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமானது. காந்தியடிகளை பற்றி இஎம்எஸ் சொன்னார், காந்தியடிகளின் வாழ்வில் எனது காந்தி அடிகள் என்கிற சொல்லை காந்திக்கு தந்தது தமிழில் திருவிக்கா என்பதை மறந்துடாதீங்க. இஎம்எஸ் சொன்னார், காந்தியின் கடைசி மூன்றாண்டு வாழ்க்கை இருக்குல்ல, 42 சாகிறார்,
45, 46, 47, 48 கடைசி மூன்றாண்டு வாழ்க்கை காந்தியின் வாழ்க்கை. அவர் வாழ்வின் சாறு என்று நம்பூதிரிவா சொன்னார். ஜூஸ் ஆஃப் இஸ் லைஃப், அவருடைய வாழ்வின் சாறு என்று நியம சொன்னார். அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லி நான் விடைபெற வேண்டும். என்ன சாறு காந்தி முன்வைத்த வாழ்வியல் சாறு? 2 ஆண்டுகள் இந்தியாவை சுற்றி பார்த்தார் பேராசிரியர் மார்க்ஸ் பேசினார். கோகலே சொல்லிதான் காந்தி வந்தார் தெரியும் உங்களுக்கு. குற்றாலத்தில் குளிக்க போன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். அவர் முன்வைத்த கோட்பாடு நீங்கள் ஆச்சரியமாக இருக்கு, நான் சொன்னால் படியுங்கள். இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது ராட் கிளப் என்கிற ஒரு பிரிட்டிஷ் சிவில் இன்ஜினியர் தான், உண்மையாலுமே சொல்கிறேன், அவனுக்கு இந்தியாவை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாத பிரிட்டிஷ்காரன் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஏசி ரூமில் ஒரு கோடு போட்டான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது. அது வரையிலும் இந்தியாவில் காந்தியை தவிர குறித்து வச்சுக்கோங்க, பட்டேல், நேரு, ஜின்னா எல்லோரும் சேர்த்தே சொல்கிறேன், எல்லோருமே தேச பிரிவினையை வெறும் பூமி பரப்பின் பிரிவினை, ஒரு தேச பிரிவினை, எல்லைக்கோடு பிரச்சனை என்று மட்டுமே சொல்லி வந்த நேரத்தில், இல்லை இல்லை இது உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மிகப்பெரிய கலவரத்தை இது உருவாக்கப் போகிறது என்று கணித்து சொன்னவன் அண்ணல் காந்தி என்கிற அந்த மகா மனிதன் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வையுங்கள். அவன் தான் சொன்னாதை. ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, அந்த பார்வையில் இருந்து இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் சொன்னார், இந்தியாவோட பாரத பிரதமராக யார் வந்தால் பிரச்சனை வராது என்று யோசித்து ஜின்னாவை இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக கொண்டு வாருங்கள் என்று சொல்கிற அளவிற்கு இஸ்லாமியர்கள் ஆதரித்தார் காந்தி. ஆதரித்தார் காந்தி. காங்கிரஸ் கட்சி அதை மறுத்தது, காந்தி ஆதரித்தார். ஏன் வேண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறார் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு காந்தி. காந்தி எழுதிய கடிதங்கள் புத்தகமாக இருக்கு. இப்போ வல்லபாய் பட்டேல் எழுதிய கடிதத்தில் காந்தி சொன்னார், வல்லபாய் உன் ஆசீர்வாதம் உனக்கு, நான் ஒரு இந்தியாவை காண விரும்புகிறேன், அந்த இந்தியாவில் ஒரு மசூதியில் கீறல் விழுந்தால் ஒரு இந்து போய் அதை அடைக்க வேண்டும், ஒரு கோயிலின் வாசலில் பேர்ந்து போனால் அதை இஸ்லாமியன் வந்து பூச வேண்டும், அப்படி ஒரு இந்தியாவை நான் காண விரும்புகிறேன், ஏதாவது செய்து கொடு என்று காந்தி பேசினார். ஏனென்றால் வரலாற்றில் இந்து முஸ்லீம் ஒற்றுமை மகத்தான விஷயம், இந்தியாவில் மறந்துடாதீங்க. நாம் என்று அஞ்சுவதே இவ்வளவு வேறுபாடுகள்லாம் கடந்தும் கூட ஏன் காந்தியை நாம் தூக்கி பிடிக்கிறோம்? இப்போ கீரனூரில் நேற்று எனக்கு திருவண்ணாமலை கூட்டத்தை நான் முடிச்சுட்டு இவர் ஃபோன் பண்ண உடனே வீட்டுக்கு ஓடி வந்து வர வேண்டும் என்று பிரியப்படுது. ஒரே ஒரு காரணம், இந்தியாவில் ஏன் காந்தியை தூக்கி பிடிக்கிறோம் என்றால், காந்தி பற்றி தெரியாததாலோ விமர்சனங்கள் புரியாதல்ல, மாறாக எனக்கு தெரிந்து சொல்கிறேன், இந்துத்துவவாதிகளிடமிருந்து இந்தியர்களை பாதுகாக்கிற மிக பெரும் கேடயம் காந்தி தான் என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வையுங்கள். காந்தி தான் சாதாரண ஆளல் அந்தாள், பார்க்க ஒல்லியாக இருப்பார், ஒரு வழக்கத்தில் ஒரு கடிகாரம், ஆனால் அவர் முன்வைத்த கோட்பாடுகள் எல்லாம் மிக மிக முக்கியமானவை. நேரம் குறித்து நான் பிறம்பி சொல்லிவிட்டு போகிறேன். இந்தியாவில் அவர் இந்தியாவை சுற்றி பார்த்தது மட்டுமல்ல, இன்னும் நான் என்னால் நேர்மையாக சொல்ல முடியும், இந்திய மக்களின் மனங்களை காந்தி அளவுக்கு படித்த தலைவர்கள் யாரும் இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து உணர வேண்டும். இந்தியாவை உற்று பார்க்கிறார் காந்தி. வரலாறுல ராமேஸ்வரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ராமேஸ்வரத்துக்கு தான் மாளிகாவூர் படையெடுத்து வந்தது. உங்களுக்கு சினிமா வந்துருச்சு இந்தியில, மாளிகாபுரி பற்றி படம் வந்தாச்சு, பத்மாவதி படம் பார்த்துருப்பீங்க. மாளிகாபுரி கொடூரமான ஒரு அடிமை வம்சத்தை தோற்றுவிக்கிற மன்னன், அவன் படையெடுத்து வர்றான். மதுரை ராமேஸ்வரம் கோயிலுடைய அந்த மரகதலிங்கம் தான் குறிய அவனுக்கு, வர்றான் வர்றான்னு தெரிஞ்ச உடனே ராமேஸ்வரம் அர்ச்சகர்லாம் ஓடி போயிடுறாங்க. எப்பயுமே அர்ச்சகர்கள் வசதியாக இருந்தால் இருப்பாங்க, பிரச்சனை வந்தால் ஓடி போயிடுவாங்க. அர்ச்சகர்கள் ஓடி போயிடுறான், கோயில் திறந்து கிடக்கு, உள்ளே வர்றாரு மாளிகாபூர், வரணும், மரகதி பேக்கணும் தான் ஒரு விருப்பம். ஆனால் வரலாறு குறித்து வைத்திருக்கிறது,
மாளிகாவூர் படையெடுப்பு வருகிறது என தெரிந்தவுடன் ராமேஸ்வரத்தில் வாழ்ந்த ஒரு அஞ்சு பேர் கோயிலுக்குள்ள வர்றான். வந்து மரலிங்கத்தை பேத்து சாக்கலை வச்சு கட்டி கடலுக்கு தூக்கிட்டு போய் மாளிகாவூர் வந்து பார்த்து மரகிரிஞ்சம் கிடைக்கலன்னு திரும்பி போயிட்டான் என்கிற செய்தி வந்தவுடன் மீண்டும் கோயிலுக்கு வந்து அந்த லிங்கத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு இந்துக்கள் கும்பிடுகிற மரகதலிங்கம் அந்த 5 பேர் காப்பாற்றி வைத்த லிங்கம்தான். என் நன்றுக்குரிய கீரனூர் நண்பர்களே, இப்படி மாளிகாபூர் என்கிற இஸ்லாமியனிடமிருந்து இந்துக்கள் வணங்கிய மரகதலிங்கத்தை காப்பாற்றியது ராமேஸ்வரத்தில் வாழ்ந்த 5 இஸ்லாமிய மீனவர்கள் என்பது தமிழ்நாட்டின் வரலாறு என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வச்சுக்கங்க. இந்த ட்ரெடிஷன் தான் காந்தி காப்பாற்ற விரும்பிய ட்ரெடிஷன். மிக தெளிவாக இருந்தார் காந்தி. கோட்சேயும் ராமனைத்தான் கும்பிட்டான், காந்தியும் ராமனைத்தான் கும்பிட்டார். ஆனால் மிக தெளிவாக சொன்னார், அவன் ராமன் வேறு, என் ராமன் வேறு. என் ராமன் ஈஸ்வர அல்லாஹ் தேரே நாம் என்று ஈஸ்வரனையும் அல்லாவையும் ஒன்றாக கும்பிடுகிற ராமன் என்னுடைய ராமன் என்று சொன்னார். என் பார்வையில் சொல்கிறேன், அவருடைய பார்வையில் ஒரு நுட்பம் இருந்ததாக நான் கருதுகிறேன். ராமன் என்கிற கடவுளை நிராகரிப்பது இப்போது பொருத்தமா, நான் சொல்வது சுதந்திரம் வாங்கும்போது இப்போது பொருத்தமா, அல்லது வேறு ஒரு புது ராமனை கட்டமைத்து இவன் பரவாயில்லை என்று சொல்வது சரியா என்று யோசித்த போது இது பரவாயில்லை என்று ஏற்றவர் காந்தி என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய நண்பர்களே, காந்தி என்கிற மகத்தான மனிதனை நான் கேடயம் என்று சொன்னேன். நீங்கள் பசுவதையிலிருந்து சகல விஷயங்களை பற்றியுமே பேசியிருக்கிறார்கள். நாம் மூடநம்பிக்கைக்கு எதிராக ஏன் போராட வேண்டும் என்கிற விஷயத்தில் ராமகிருஷ்ணர் சொன்னதை தொடர்ந்து நான் சொல்கிறேன். இதோ பசுமூத்திரம் பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறான். பசுமூத்திரத்தில் கேன்சருக்கு மருந்து இருக்கு என்று இவர்கள் பேசுகிறார்கள். கேன்சருக்கு பசுமூத்திரத்தில் மருந்து இருப்பது உண்மை என்றால் ஏன் கேன்சர் வந்து செத்து போன சுஷ்மா ஸ்வராஜ் பசுமூத்திரத்தை குடிச்சிருக்கலாமே, ஏன் அந்த அம்மா குடிக்காமல் செத்து போச்சு? இப்போ என்ன நம்ம புரிஞ்சு கொண்டிருக்குன்னா, ஹிந்துக்கள் என்கிற பெயரால் இன்னும் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மாரியம்மனை கும்பிட்ற, காளியம்மனை கும்பிட்ற, முருகனை கும்பிட்ற, பழனிக்கு காவடி எடுக்கிற சாதாரண இந்துக்கள் இருக்காங்கல்ல, சாதாரண இந்துக்கள் கால் ஏச்சோட சாமி கும்பிடுவான், கோயிலுக்கு போகிறான்ல, அந்த இந்துக்களை ஹிந்துத்துவமாக மாற்றுகிற முயற்சியில் தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டிருக்கு. மறந்துடாதீங்க, எளிய மத நம்பிக்கை உள்ள கடவுளை கும்பிடுகிற எல்லோரையும் அந்த இந்துக்களை, ஆனால் இந்துங்கிற பெயர் அவன் வச்சது, விடுங்க அது பேச நேரம் இல்லை, அப்படிப்பட்ட மக்களை இந்துத்துவவாதிகளாக மாற்ற ஆர்எஸ்எஸ் பிஜேபி முயற்சிக்கிற போது இந்த தோழமை போன்ற அமைப்புகள் அவர்களை இந்துத்துவாதியாக மாற்றாமல் அவர்களை சாதாரண மனிதர்களாக பணியாற்ற வைக்கிற ஒரு ஜனநாயக பண்பை ஊட்டுவதுதான் இன்றைய வேலை என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வையுங்கள். நமது இன்று வேலை நாத்திக பிரச்சாரம் அல்ல, அது உயர்ந்த நிலை. ஒரு நாத்திகனாக வாழ்வது என்பது மிக மிக உயர்ந்த நிலை. அந்த நிலை நோக்கி மக்களை அழைப்பது நமது கடமை. ஆனாலும் கூட இன்று ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சக்திகள் நம்மை பிரித்தாளுகிற சூழ்ச்சியை செய்து வருகிற போது நான் ஒன்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். வழக்கமாக நான் கதை சொல்லுவேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு கதை ஒன்று சொல்கிறேன். தமிழில் அழகான கதை இருக்குது. என்ன தெரியுமா கதை? இது காந்தி கதை. காந்தி ஐ வாண்ட் டைன்னு சொன்னார் வரலாறுல. காந்தி ஐ வில் லிவ் 150 இயர்ஸ் சொன்னாள். நான் 150 ஆண்டுகள் வாழ்வண்டா என்று சொன்ன காந்தி, நான் சாக விரும்புகிறேன் சொன்னார். இதை ஒருத்தன் கதையாக்கணும். அப்படி சொன்ன காந்தி ஒரு நாள் பிர்லா மந்திரை விட்டு வெளியேறுறார். இன்னைக்கு இந்து பத்திரிகையில் காந்தி இருந்த வீடுகளெல்லாம் படம் போட்டிருக்கிறான். இன்னைக்கு வெளில வர்றார், கேட் கீப்பரே மறைக்கிறாயோ எங்கேயா போகிற அப்படிங்கிறான். சும்மாறா வெளில போடுங்கிறார். நோ உன்னை முதலாளி உள்ளார் இருக்க சொல்லிக்கிறார், உள்ளார் போய்ட அப்படிங்கிறான். என்னடா நம்ம தான் சுதந்திரம் வாங்கினேன், நமக்கே சுதந்திரம் வேணும். காந்தி போயிட்டு இரவு நேரத்தில் எஸ்கேப் ஆயிடுறார். கதை வெளியில் வர்றாரு, வந்து முட்டா போட்டுக்கிட்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வர்றாரு. எங்கே போய் சாகலாம்னு யோசிக்கிறார் காந்தி.
அமிர்தசரஸில் போய் சாகலாம்னு முடிவு எடுத்துடுறாரு. ஏன்னா அங்கே தான் ரொம்ப இந்தியர்கள் செத்தாங்க. போய் டிக்கெட் எடுக்கிறார் ஸ்டேஷனில், ஒரு அமிர்தசர் டிக்கெட் கொடுப்பிக்கிறார். அவர் கொடுக்குறான் டிக்கெட் கவுண்டரில், வாங்கி வச்சுக்கிறார். எப்போப்பா ட்ரெயின் வரும் அப்படிங்கிறார். யோ ஆளப்பாரு, இந்து முஸ்லீம் கலவரத்தில் தண்டவாளத்தை பேத்துட்டாங்கய்யா, ட்ரெயின் வரும்போது தான் வரும், பேசாமல் இருக்கிறாங்க. காந்தி போய் நிற்கிறாரு, ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக வருது. காந்தி ஏறுறாரு, ஒரே கூட்டம் ட்ரெயினில், தள்ளு முள்ளு முள்ளார அடித்து பிடிச்சி ஏறி சாஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு. இப்படி திரும்புகிறாரு, அஞ்சு பேர் காந்தி மாதிரி இருக்காங்க ட்ரெயினில், அதே வழுக்கத்தில், அதே சிண்டு, அதே கடிகாரம், அதே கண்ணாடி, அப்படியே இருக்காங்க அரை துண்டு எல்லாம். காந்தி கேட்குறாரு, இதுதான் கதையோட கிளைமேக்ஸு. காந்தி கே, ஏடா என்ன மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறார். அவன் சொல்கிறான், இதான் ஃபேஷன், நீ பேசாமறியா அப்படிங்கிறாங்க. காந்தி ஃபேஷன் ஆகிட்டாரப்போ திரும்பினா ஒருத்த வாழைப்பழம் வந்துட்டு இருக்கான் காந்தி மாதிரியே, அதே வேஷம், வாழைப்பழம் வாழைப்பழம்னா. காந்தி கேட்டார், என்னடா என்ன மாதிரி இருக்க வாழைப்பழம் விற்கிறேன் அப்படின்னாரு. அவன் சொன்னான், இந்த கெட்டப்பிள்ள வாழைப்பழம் வித்தா அஞ்சு பழம் கூட விற்கிறியா, பேசாமறியான்ட்டான். காந்தி வியாபாரம் ஆகிட்டார், உங்களுக்கு புரியுதா இந்தியாவில் என்ன நிலைமைன்னு. ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது. காந்தி பார்க்குறாரு அந்த ஸ்டேஷன், பாலடைஞ்ச ஸ்டேஷன், பாலடைஞ்ச ஸ்டேஷன். லியோ டால்ஸா அவருடைய குருநாதர், அவர் செத்த ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. காந்தி இறங்கி, இங்கே இறங்கி ரெண்டு இறங்கி போய் படுத்துடுறார். படுத்தா மனசெல்லாம் ஒரே வேதனை, குழப்பம். இப்படி இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிறாங்களேன்னு கவலை. எல்லை முழுதும் பதட்டத்தில் எரியுது, பற்றி எரியுது. அதை மட்டுமே நீங்கள் ஒரு நாள் தனியாக பேசலாம். எப்படி இஸ்லாமிய பெண்கள் கொல்லப்பட்டார்கள், எப்படி இந்து பெண்கள் கொல்லப்பட்டார்கள், எப்படி குழந்தைகள் எரிக்கப்பட்டார்கள், நீ தனியாக பேசிக்கிட்டே இருக்கலாம். மனசெல்லாம் ரணவேதனையோட காந்தி படுத்து கிடக்கிறார். ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறான், ஒரு லாந்தர் விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த பிளாட்ஃபாரத்தை பாதுகாக்கணும்னு வந்துக்கிட்டு இருக்கிறான். எட்ட ஒரு ஆள் யாரோ படுத்துருக்க மாதிரி இருக்கு. ஆஹா, யாரோ தெரியலன்ட்டு போயோ, எங்கே போகிற அப்படிங்கிறான். காந்தி படுத்திருந்த வாக்கில் அமிர்தசரஸ் அப்படிங்கிறார். அமிர்தசரஸா, எப்போ போகிற அப்படிங்கிறான். போகும்போது போ, பேசாமல் போ அப்படிங்கிறார். ஸ்டேஷன் மாஸ்டர், ஐயோ டிக்கெட் எடுத்திருக்கியா அப்படிங்கிறா. காந்தி டிக்கெட் எடுத்தியான உடனே டக்குன்னு ஏந்திரிச்சு, இடுப்புலேருந்து ஏந்திரிச்சு வச்சுருந்த டிக்கெட் எடுத்து இப்படி கொடுக்குறார். இந்த கேப்பில் அந்த முட்டாக்கு விளையிறது. காந்தி அவனுக்கு தெரிஞ்சிருது, பாபு என்ன பாபு இங்கே வந்து படுத்திருக்கீங்க அப்படின்னாவே. எந்த உற்சாகம்னா காந்தி, ஐ வாண்ட் டு டை அப்படின்னாரு. ஓ சாகிறதுனா டெல்லியில் போய் சாவி, எங்கேயே சாவாதீங்க பாபு அப்படின்னா. இப்போ ஸ்டேஷன் சொன்ன காந்தி என்ன பண்ணார், இப்போ அதெல்லாம் போயிட்டு போதுறா தம்பி ஸ்டேஷன் மாஸ்டரு, அஞ்சு பேர் என்ன மாதிரியே ட்ரெயினில் இருக்கிறான், என்ன மாதிரி அசப்பில் அப்படியே இருக்காங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன எப்படா காந்தின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னா. ஸ்டேஷன் மாஸ்டர் சிரித்தான், இது ரொம்ப ஈஸி பாபு அப்படின்னா. அதான்டா என்ன மாதிரி ஒருத்த வாழைப்பட கூட வித்துட்ருக்கான்டா, அவனையெல்லாம் விட்டுட்டு என்ன எப்படா காந்தின் கண்டுபிடிச்ச அப்படின்னாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னான், பாபு நீங்கள் மட்டும்தான் டிக்கெட் எடுத்திருக்கீங்க என்று சொன்னான். தான் கதை. இந்த கூட்டம் ஏன் தெரியுமா உங்களுக்கு, ஏன் தெரியுமா, காந்திய மார்க்ஸ் லெனின் பெரியார் அண்ணா எல்லாம் சேர்ந்து கொண்டிடம், காரணம் தெரியுமா, இந்த தேசத்தில் டிக்கெட் எடுத்த காந்தியிடம் இருந்த தேசம் டிக்கெட் எடுக்காத குஜராத்திகள் கையில் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வைக்கணும். டிக்கெட் எடுத்த குஜராத்தியின் தேசத்தை டிக்கெட்டே எடுக்காத சில குஜராத்தியில் கடத்தி செல்லலாம் நினைக்கிற போது, அதை தடுப்பதற்கு யார் துணை கொண்டு தடுத்தால், என்ன சொல்லி தடுத்தால் இந்திய மக்கள் திரும்புவார்களோ, அதை மிக சரியாக செய்திருக்கிற உங்களை வணங்கி நான் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. டிக்கெட் எடுத்த காந்தியிடம் இருந்த தேசம் டிக்கெட் எடுக்காத குஜராத்திகள் கையில் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வைக்கணும். டிக்கெட் எடுத்த காந்தியிடம் இருந்த தேசம் டிக்கெட் எடுக்காத குஜராத்திகள் கையில் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வைக்கணும். டிக்கெட் எடுத்த காந்தியிடம் இருந்த தேசம் டிக்கெட் எடுக்காத குஜராத்திகள் கையில் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வைக்கணும்.